வணக்கம், நான் விசித்ரா, மாங்காடு பிரமிட் மெடிடேஷன் சென்டரோட இன்சார்ஜ். வணக்கம், என் பேர் வினோத்குமார், நான் இங்கே மாங்காடு பக்கத்தில் தான் இருக்கேன். வணக்கம், என் பேர் நதியா. வணக்கம், என் பேர் தமிழ்ச்செல்வி. தியானத்தை பற்றி எனக்கு சுத்தமாக ஒன்றுமே தெரியாது. அதே மாதிரி தியானம்னா வெறும் பிராணாயாமா அதை மட்டும்தான் நான் நினச்சிட்ருந்தேன். ஆனால் இங்கே பிஎம்சிக்கு வந்து தியானம்னா என்ன, அதனால் எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்ட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஒரு வருஷமாக வந்துட்ருக்கேன், விட்டு விட்டு வரேன். அதாவது தியானத்தோட ஒரு புரிதல் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஆனால் அதை நான் தொடர்ச்சியாக பண்ண மாட்டேன். எனக்கு எப்போல்லாம் டிப்ரெஷன் இருக்குது, ஒரு மாதிரி மன சோர்வாக இருக்குது, அந்த டைமில் மட்டும்தான் அதை பண்ணிகிட்ருந்தேன். பிஎம்சியில் ஒரு 4 மாதமாக தான் நான் மெடிடேஷன் கற்றுன்ருக்கேன். இதுக்கு முன்னாடி நிறைய பண்ணிட்டுருக்கேன். இருந்தாலும் இதில் வந்ததுக்கப்புறம் என் தேடுதல் ஃபுல்ஃபில் ஆகிட்டுட்டே சொல்லலாம். நான் இங்கே வந்து 1 இயராக இருக்கேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்கள் ஃபேமிலியில் இல்லாத பிரச்சனைகளே கிடையாது. எவ்வளோ ஸ்ட்ரகிள், எவ்வளோ ப்ராப்ளம் எல்லாத்தையும் கடந்து இங்கே வந்து 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சு. 1 இயர் 3 மந்த்ஸ் ஆயிடுச்சு. அந்த 1 இயர்லேயும் நான் தியானத்தை விடவே இல்லை. அப்படி அதை பண்ணதுக்கே வந்து எனக்கு நல்ல சேஞ்சஸ் இருந்தது. என்னென்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அடிக்கடி கோவப்படுவேன், டக்குன்னு நர்வஸ் ஆயிடுவேன், அதெல்லாம் வந்து என்னை விட்டு போக ஆரம்பித்தது. தியானம் நாங்கள் காலையில் நைட்டுன்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் பண்ணுவோம். இருந்தாலும் பண்ணும்போது ஏதோ ஒன்று நமக்கு புரியாமையே பண்ணிகிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. தியானம் செஞ்சு என் பசங்களுக்கும் அதை சொல்லி கொடுத்து இதனால் எனக்கு தெரிஞ்சு 4 பேருக்கும் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி இதை தியானம் பண்ணுங்க, தியானம் பண்ணுறதுனால நிறைய நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். மேரேஜுக்கு முன்னாடி வரைக்கும் இதுதான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மேரேஜுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஜாயின்ட் ஃபேமிலி, நானாக ஒரு பர்டனை போட்டுக்கிட்டேன்ற ஒரு தப்பு எனக்கு இப்போ புரியுது. என்ன நான் சரியாக கவனிச்சிருந்துருக்கணும், என்ன ஆனாலும் அந்த தியானத்தை விட்டுருக்கக்கூடாதுன்றது இப்போ புரியுது. அதாவது சுவாசத்தை நம்ம குருவாக ஏற்றுக்கணும், உள்நோக்கி பயணம் செய்யணும், இந்த வார்த்தைகள்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஏதோ ஒரு புது விதமான வார்த்தைகளாக இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. எனக்கு தெரிஞ்சு இங்கான மெடிடேஷனுக்கு நிறைய பேர் வராங்க. அவங்களோட தேடுதல் என்னன்னு தேடிக்கிட்டு எல்லாருமே வராங்க. அதுக்கு என்னால் முடிஞ்சது என்னோட கஷ்டத்தையும் சொல்லி இது பண்ணதுனால தான் என்னோட கஷ்டம் நிவர்த்தியாச்சு, உங்களுக்கும் கிளியர் ஆகும், நீங்கள் உங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி புரிய வச்சு எல்லாருக்கும் சொல்லி புரிய வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து எனக்கு மனசு அடிக்கடி தியானம் பண்ணு தியானம் பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் தியானத்தை நோக்கி போகும்போது இப்போ எனக்கு கேள்விகள் அதிகமாக இருந்தது. இந்த கேள்விகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடத்த வந்து நான் தேடணும்னு நினைக்கும் போது இந்த பிஎம்சி பிரம்மீடில் வந்து தியானம் பண்ணது பர்ஃபெக்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இதை கேட்டு இப்போது அதனுடைய ஃபுல் அதோடய அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுட்டு இப்போ பண்ணும்போது இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இனிமேல் நான் தொடர்ந்து தியானம் பண்ணுவேன். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் தியானம் பண்ணலான்னு இருக்கேன். தியானத்தை வந்து நம்ம பண்ணுறதோட எஃபெக்ட் என்ன அப்படின்றத அவங்க சொன்னது ஆக்சுவலி நல்லா எனக்கு 100% மைண்டில் ஏறிடுச்சு. இப்போ அந்த புரிதலோடு பண்ணும்போது தொடர்ச்சியாக பண்ணணும், நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் வந்து எனக்குள்ளே வந்துருச்சு. பட் தொடர்ந்து பண்ணிடுவேன். நானும் வந்து ஃப்யூச்சரில் ஒரு நல்ல தியானத்தில் வந்து ஒரு நல்ல இடத்த பிடிக்கணும் அப்படின்ற ஒரு எய்ம் இருக்குது, பண்ணுவேன்னு நம்புகிறேன். நன்றி, ரொம்ப நன்றி. பிஎம்சி தமிழ் சேனலுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி.